Hello friends, welcome back to Nurses Profile Channel. Skill India program lola nursing and paramedical kana admission kana notification vandu release aayirukku. Actually nammoda subscribers dhaan idu enak mail la vandu anupi kuduthaanga. Indha notification anupi thandirundanga. Idha ma'am konjam explain pannunga appdin ketirundanga. Same time comment la vandu 1 or 2 members vandu idha vandu mention pannirundanga. So avangalukaga dhaan indha video same time other students ku kandippa idu helpful la irukum. நம்ம அதுக்கு முன்னாடி ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராம்னா என்ன, இது கவர்மெண்ட்டா இல்லை ப்ரைவேட்டா, இதில் படித்தா நமக்கு ஃப்யூச்சர் எந்த மாதிரி இருக்கும், என்னென்ன கோர்ஸ் வந்து இதில் அவைலபிலிட்டி இருக்குது, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். தென் நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க. அப்போ தான் இந்த மாதிரி அட்மிஷன் ரிலேட்டடான நியூவான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதுதான் எனக்கு கிடச்ச பேப்பர் நோட்டிஃபிகேஷன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு மெயிலில் அனுப்பி கொடுத்தாது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2020-21 இணை மருத்துவ சுகாதார பயிற்சிகளுக்கான மாணவர் சேர்க்கை அறிவிப்பு. இதில் வந்து ஒரு 6 கோர்ஸ் சொல்லியிருக்காங்க. என்ன கோர்ஸ்னு நம்ம உள்ளே வந்து டீப்பாக பார்க்கலாம். எல்லாமே வந்து பாராமெடிக்கல் கோர்ஸ் தான். பட் இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வயது வரம்பு வந்து 22 வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 22 வயது வந்து கழிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்ய முடியாது, அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி சில கேட்டகரிக்கு வந்து இந்த வயது வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளுக்கு வந்து வயது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/9/2020. ஏன்னா ஒரு 4 தான் இருக்குது. அதனால் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். எந்த வெப்சைட் அப்படிங்கிற நேமும் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராம் அப்படின்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராம்ங்கிறது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரோக்ராம். இது நம்மளோட மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவங்களால 2015 ஜூலை மாதம் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, ஒரு ப்ரோக்ராம். இது வந்து ஸ்டார்ட் பண்ணி 5 ஆச்சு, இன்னும் வந்து ஸ்டில் ஆக்டிவாக தான் இருக்குது. அதோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரோக்ராம் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அண்டரில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NSDC சொல்லுவோம், நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, அந்த செக்டாருக்கு அண்டரில் வரும். இவங்களோட மெயின் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திறமை மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து அவங்க வந்து நிறைய பயிற்சி கொடுக்குறாங்க, லைக் பியூட்டிஷியன் பயிற்சி, கைத்தொழில், அந்த மாதிரிப்பட்ட நிறைய பயிற்சி கொடுக்குறாங்க. அதில் ஒன்றாட்டு இந்த நர்சிங் கோர்ஸும் வந்து பாராமெடிக்கல் கோர்ஸும் வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க. அதுக்குள்ளே அட்மிஷன் தான் வந்து கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி இது வந்து புவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற ப்ரோக்ராம் மாதிரி தான் இருக்கும். எந்த பேசிஸில் அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க, இதுக்கு கட் ஆஃப் வேணுமா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எதுவுமே வந்து வெப்சைட்டில் வந்து தெளிவாக இல்லை. எனக்கும் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவுமே தெரியலை. பட் எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன கோர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்கல. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். உங்களோட மொபைலில் இல்லைன்னா பிசியில் வந்து கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் வந்து வெப்சைட் டைப் பண்ணிக்கோங்க, www.skillindia.edu.in www.skillindia.edu.in அப்படிங்கிற வெப்சைட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். டெஸ்க்டாப் வியூ கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெளிவாக தெரியும். ஸோ இப்போ நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. மேலே கார்னரில் பாருங்கள், ஹோம் பேஜ், கோர்ஸ், ஆன்லைன் அப்ளிகேஷன், கான்டாக்ட் அப்படிங்கிற 4 ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து நம்ம இப்போ வந்து கோர்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களோட கோர்ஸ் என்னெல்லாம் அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேச்சுலர் ஆஃப் எலக்ட்ரோ ஹோமியோபதி மெடிசின் அண்ட் சர்ஜரி, தென் டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி, டிப்ளமோ இன் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ஜென்ரல் நர்சிங் அசிஸ்டண்ட், MRI அண்ட் ஸ்கேன் அசிஸ்டண்ட், லாஸ்ட் வந்து BSc நர்சிங். இவ்வளோ கோர்ஸ் வந்து அவங்க வந்து அட்மிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இனி எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். மேலே பாருங்கள், ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்குது. அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகிருக்கும். நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்டோட நேம் என்ன அப்படின்னு எழுதிக்கோங்க. ஃபாதர், மதர், கார்டியன், ஃபாதரோட நேம் எழுதிக்கோங்க. அப்படி இல்லைனா மதர் இல்லைனா கார்டியனோட நேம் எழுதணும். உங்களோட ஏஜ் எழுதணும். சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கோ அதுதான் எழுதணும். டேட் ஆஃப் பர்த், சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்குதோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட ஆதார் கார்டு நம்பர், ஆதார் கார்டில் உள்ள நம்பர் கொடுத்துக்கோங்க. ஃபாதர், மதர் ஆக்குபேஷன், ஃபஸ்ட்டு ஃபாதர் இருந்தால் ஃபாதரோட ஆக்குபேஷன் தான் எழுதணும், இல்லைனா தான் மதரோட ஆக்குபேஷன் எழுதணும். நேம் ஆஃப் த கோர்ஸ், அவங்க ஏற்கனவே 6 கோர்ஸ் அங்கே சொல்லியிருந்தாங்களோ எந்த கோர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணுமோ
அதை எழுதிக்கோங்க. தென் ஹச்எஸ்சி ரெஜிஸ்டர்ட் நம்பர். ஹச்எஸ்சி ரெஜிஸ்டர்ட் நம்பர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டுவெல்த்தில் வந்து ஒரு மார்க் ஷீட் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த மார்க் ஷீட்டில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் தான் நீங்கள் அதில் வந்து மென்ஷன் பண்ணணும். தென் கோர்ஸோட டூரேஷன், நீங்கள் எந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த கோர்ஸோட டூரேஷன் எத்தனை வருஷம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எழுதணும். அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கேட்பாங்க, இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க, உங்களோட அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. எல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. உங்களுக்கு மேபி மெயில்லையோ இல்லைனா வந்து ஃபோன் நம்பர்லேயோ ஏதாவது இன்ஃபர்மேஷன் வரலாம், வரும்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். பட் எனக்கு வந்து ஷுவராக தெரியல, இதோட அடுத்த ப்ரொசீஜர் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தெளிவான இன்ஃபர்மேஷன் அவங்களோட வெப்சைட்லேயும் இல்லை. விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணலாம். பட் இந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம அப்ளை பண்ணிட்டோன்னு இதை நம்பி நீங்கள் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாமலோ அப்ளை பண்ணாமலோ இருக்கக்கூடாது. இதோட அட்மிஷன் ப்ரொசீஜர் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களோட வெப்சைட்டில் அவங்க வந்து கிளியராக கொடுக்கல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.